மரியாதையா பேசு. அந்த தேவர் தான்டா ஆட்டை வித்து காசை வாங்கிட்டு போனா. ஏ போய் அவங்க கிட்ட கேளுடா. பண்றது பண்ணு தலை விட்டா பேசுற. ஏய் நார என்னடா பண்ணாங்க? நீ வாய் மூடு. போடு. ஏய் சும்மா இருப்பா. வர வர வர. இரியா 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 அவரே வந்தாரு அவரே காப்போ தேவரா மாரியாதாக்கு நேந்துட்ட ஆட்டா நீ எப்படியா ராவுத்ர விக்கலாம் ஏய் வித்தையா நம்ம ஊர் கோயில் பூசாரி பொண்ணுக்கு மூணு நாளா விஷ காய்ச்சல் சாக பழை கிடந்தா யாராவது எட்டி பாத்தீங்களா ஐயா மாரியாதாக்கு பண்றது ஒண்ணுதான் மாரியாதாக்கு கெதின் கிடைக்கிற அந்த பொண்ணுக்கு பண்றது ஒண்ணுதான் அதனால ஆட்டை விட்டு உசுர காப்பாத்தின தப்பாயா ஓ இது பிரியாணியா எனக்கா அந்த தேவர் மாத்திரம் இந்த ஆட்டை வெட்டிருந்தான் ஊருக்கெல்லாம் சோறு போட்டிருப்பான் ஆசைப்பட்ட எனக்கு ஒரு கறித்துணு கூட கிடைச்சிருக்காரு ஆனா நம்ம பாய் வயிறார பிரியாணியை போட்டு பக்கீட்ல வேற பிரியாணி கொடுத்திருக்காரு ராவுத்தர் பாய் நல்லா இருக்கணும் நல்லா கூட்டத்துல என்ன புடிங்க போறாங்க சொல்லுங்க நான் செஞ்ச தப்பா தேவையில்லாம ஈர பேனாக்கி பேனை பெரிச்சாரி ஆக்கி விட்டு நம்மளை சண்டை கெழுத்து விட்டு தூக்கோட போறான் பாரியா தேவரே அல்ப ரெண்டு துண்டு கறிக்காக ஊரே ரெண்டாகிட்டு போறானே அந்த சைத்தான் கா பச்சா அவனை சும்மா விட கூடாது அடிங்க அவனை அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்த பாட்டி அது எதுக்கா ஐயோ எங்க ஐயோ கிளம்பேடா நல்ல இடமா பார்த்து கடைய முதல்ல வாடகை அடுத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஏய் என்னது எவங்கிட்டயோ ஓசியில பைக் வாங்கிட்டு ஒரு சாய் பிள்ளை கூட்டு போறான் நீ பாய் தானே கொஞ்சம் கூட இடிக்கலையா அவன் தானே போறான் எனக்கு எப்படி இடிக்கும் மேல இடிக்குமே அதை சொல்லியா உள்ளுக்குள்ள இடிக்குமே ஓ தகராறு பண்ண சொல்ற நீ ஒரு கலாச்சார சீரழிவை தடுத்து நிறுத்தணும் சொல்ற இப்பதான் எங்கேயோ இடிக்குது இடிக்குதுல இப்போ யார் வீட்டு போன என்னன்னு விசாரிப்போ ஆமா டாப் கீர் போட்டு போறானே எங்க இட்டு போறான் தெரியலையே என்ன உனக்கு பாஞ்சு அடிச்சுக்கு வாங்கணும்னு பார்த்தா இந்த சைடு ஸ்பீட் இல்ல அந்த சைடு ஸ்பீட் இல்ல எப்பதான் அடிச்சு வாங்கணும் தேங்க்ஸ் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க யாரது ஹாய் நீங்களா யாராவது வந்துட போறாங்க என்ன நீ ஹலோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைக்குக்கு பின்னாடி ஒரு அழகான பொண்ணு உட்கார வச்சு கூட்டு வரும்போது என்ன ஏன் வீட்டு வாசல்ல பஞ்சாயத்து ஆரியரே பிரச்சனையே உங்க வீட்டு மேலதானே இவன் என்ன சொல்ல தெரியுமா உங்க பொண்ணைய லவ் பண்றானா இப்பதான் பைக்ல கொண்டு வந்து டிராப் பண்ணானா என்ன என் பொண்ண நீ லவ் பண்றியா ஜெரினா அம்மா ஜெரினா ஐயோ பாப்பா வந்துட்டாங்க ஐயோ ஐயோ இந்த பக்கம் போங்க போங்க மேல போங்க 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 ஏமா இப்ப எங்கயாவது வெளியே போயிட்டு வந்தியாமா
எங்கேயும் போல பாப்பா. போலையா? இப்பதான் இறக்கி விட்டேன் சார். நான் சரி, நீ உள்ள போமா. எந்த பக்கம் போறது? சங்கர், நீயா? நில்றாரே, எங்க ஓட முடியாதுடா. என்கிட்ட இருந்து பாரு. சங்கர், சீக்கிரம் வா. வா. ஓகே ராஸ்காரியே, நீங்க போடுங்க, நான் பாத்துக்கறேன். எல்லாம் சொல்லி திரிங்கடா, ஓடிப் போல. எல்லாம் போட்டா தான் சரியா சொல்றேன். சொன்னா நான் சாத்தறேன். அந்த பண்ணா. அந்த பண்ணா. ஓடுறாங்க. ஓடிடுங்க. என்ன டேய், அது எங்க முதலாளி சம்சாரம்? அந்த அம்மா வயசுன உன் வயசுன அவங்க உன்னை லவ் பண்றாங்களா? அடிச்சு செருப்பு. வருவியா? நீ அவனுட சும்மா நீ உள்ள போமா, நான் பாத்துக்கிறேன். சொல்ற போய் சொல்லுங்க. ஏயா, ஒரு மனுஷனை அடிக்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்க, எதுக்கு அடிக்கிறீங்க கேட்டு அடிக்க வேண்டாமா? நீங்க அடிச்சீங்கள, அதான் நாங்களும் அடிச்சோம். போகையா? ஜோடா, நம்ம நாடு உருப்படாம போறதுக்கு பல காரணம் இருக்கு, இது மெயின் ரீசன். எஸ்கியூஸ் மீ, நான் வண்டி சர்வண்ட் போலாமா? அன்னைக்கு நம்ம பிரச்சனை உண்டாக்குச்சே, அதே படுதான். யாருன்னு பாத்து வாங்க. எங்க அடியா நிக்க முடிஞ்சா அனிமன் எங்க? நிறுத்துங்க, நிக்காத. என்னது? இந்த பொண்ணை நம்ம கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். மாப்ள மாப்ள அவசரப்பட்டு போயிடாதே மாப்ள. 100 லெட்டர் வச்சு நிக்கிறா, எப்படி அவன் பொண்ணை நிக்க பண்ணிக்க முடியும்? மாப்ள மாப்ள சொல்லு கேளு மாப்ள. ஏய், இவ்வளவு நாள் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன் என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. ஆ, சொன்னா நீ எங்கனா கரெக்ட் பண்ணிட்டனா, அதனால தான் சொல்லல. நீங்களா பண்ணீங்க? எல்லாத்தையும் கேக்குறீங்க பாய், என்ன கேட்க மாட்டேங்கறீங்களே. எல்லாரும் முஸ்லிம், நீங்க முஸ்லிம் இல்லையப்பா. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதா இருந்தா நான் முஸ்லிமா மாறிடுறேன். அல்லா, எங்க குடும்பமானத்தை காப்பாத்திட்ட, முதல்ல நீங்க சுனத் கல்யாணம் பண்ணிக்கங்க. என்னடா எல்லாம் அதே சித்தப்பட உட்கார்ந்துருக்கீங்க? கோஸ்ட் போன மாப்பிள்ள வேற சிரிச்சு உட்கார்ந்து இருக்கான். ஐயோ, என்னடா அது? நூர்ஜகா நூர்ஜகா குலோப் ஜாம் சாப்பிட்டுக்கிறேன். நான் தேடி வந்த நூர்ஜான் வேற, இந்த நூர்ஜான் வேற. அட பாவிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஐயோன்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு, அப்ப சொல்லக்கூடாதா? அண்ணே அண்ணே, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீ கவலையே படாத, என் அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா, உனக்கே அவளை கட்டி வைக்கிறேன். என்ன கேட்டா கட்டி வைக்கிறீங்க? மரத்து கட்டி வைக்கிறா, தொட்டிலாவது ஆட்டலாம். வரும்போது ராணுவ அதிகாரி மாதிரி வந்து, போகும்போது ரிட்டையர்ட் ஆபீசர் மாதிரி ஆக்கிட்டாரு. எதுக்கும் நீங்க ஒரு நல்ல பிளம்பரா பாருங்க. வந்திருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம அயோத்திபுரி பெருமாள் கோயில் இடத்தையும் நிலத்தையும் குத்தகை கூட போறோம், கேட்கறவங்க கேட்கலாம். கோயிலுக்கு ஏத்தாப்புல உள்ள 4வது கடை போன வருஷம் 600 போச்சு, இந்த வருஷம் கேட்கறவங்க கேட்கலாம். 600 700 எனக்கு கொடுங்க. 800 கேக்குறதா? கொஞ்சம் கௌரவமா கேள. 1000 1200 1500 அப்புறம் 2000 கேட்டு ஒரே அடியா அப்படிங்கிற? 2000 என்னங்க, 15 வருஷமா அங்க வளையல் கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ள 2000 ஏத்தி விட்டுப்பிட்டீங்க? ஆமாயா, 15 வருஷமா வளையல் கடை நடத்தி ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்களுக்கு எல்லாம் வளையல் மாட்டி விடுறீங்களா? எங்க 2 பேருக்கு 1 ரூபாய் சாராய் வாங்கி கொடுத்துருப்பேனி. ஒரு நாட்டு வாழைப்பழம்
என்னன்னு சொல்லு. ஃபேக்டரி கட்டினா வேலை செஞ்சு புழைச்சிக்கலாங்க, சும்மாறப்பா. அவங்களுக்கே கொடுத்துருங்க இந்த இடத்த, கோயில் சார்பாக இவங்களுக்கே கொடுத்துறோம். சந்தோஷமா அந்த இடத்துல உங்க ஃபேக்டரி வேலையை ஆரம்பிங்க. நன்றிங்க. என்ன வேலைன்னு சொன்னேன், உடனே கை கட்டிட்டேன். அவனுங்க நம்மளை தொழிலாளி நினைக்கிறானுங்களோ இல்லையோ, நாம அவங்கள முதலாளி நினைச்சோன்னு வையேன். அப்புறம் நாம முதலாளி ஆகலாம்ல. ஊர் மந்தையில் இருக்கிற 10 சென்ட் இடத்த குத்தகைக்கு யார் எடுக்கிறீங்க? கேட்கறவங்க கேட்கலாம். கேளுங்கப்பா. 5000 ரூபா. 10000. வருஷத்துக்கு ஜமால் பாய்க்கு ஏல விட்டாச்சு. உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? ரொம்ப நன்றிங்க. கம்பெனி பணம் 5 லட்சத்தை மொத்தமா அமைக்க விட்டு இப்படி அமைதி உட்காந்து தண்ணி அடிச்சா என்ன அர்த்தம்? நான் கம்பெனி பணத்தை மொத்தமா முழுங்கினா சில்லறையா மாத்தி முழுங்கினா உனக்கு என்ன? அடுத்த மாசம் ஆடிட்டு கணக்கப்பானே, அப்ப உள்ள போறது யாரு? அக்கௌண்ட்ஸ். திருட்டு பணத்துல பங்கு வாங்கி அவசர அவசரமா பெல் பாட்டம் பயன்படுத்தி போட்டா உன்னை மட்டும் சுதந்திரமா வெளியில் விட்டுருவானா? தெட்டிட்டா அதெல்லாம் விடுப்பா. அவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா வந்து கணக்கட்டா என்னப்பா செய்யறது? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தா தானே? ஆமா, சேரவே முடியாத அளவுக்கு ஏற்பாடு பண்ணி. என்ன ஏற்பாடு பண்ண போற? அதுக்கெல்லாம் நான் என் சொந்த மூளையை உபயோகப்படுத்திக்கிறேன். நீ மூடிட்டு குடி முதலாளி. இந்த ஃபேக்டரி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதுன்னா அது காரணமே நீங்க தான். ஏன்னா நீங்க தானே முதல் போட்டு இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சீங்க. ஆனா என்ன முதல் போட்டு என்ன பிரயோஜனம் அதுக்கு? என்ன இப்போ இல்லை, நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க 500 பேர் தான் இங்க வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க 1500 பேர் இங்க வேலை செய்யறாங்களே. இந்த நிலைமை நீடிச்சுன்னா ஃபேக்டரியை கைவிட்டு போயிடும் போல் இருக்கே. ஐயோ, எந்திரிக்கிறத பார்த்தா இப்பவே போய் 50 ரூபாய் போல் இருக்கே. ஐயோ, ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் என் ஃப்ரெண்டை பத்தி என்கிட்டே போட்டு கொடுப்பேன். நம்ம ஆளுங்களும் அதிகாரிங்க, அவங்க ஆளுங்களாம் கூலிக்காரங்கன்னு சொன்னா அவன். ஏண்டா எங்க ரெண்டு பேரும் பிரிக்க பாக்குறியா? ஆமா, அதனா இந்த கணத்தை வச்சு அந்த கணத்தை தடவுற? அவர் அடிச்சது ஒரு தெரியாதுல. போடா வழியில போடா. ஐயோ, ஜிவ்னு இருக்குடா. அடி வாங்கினா அப்படிதான் இருக்கும். அடி வாங்கினா அப்படிதான் இருக்கும். அந்த அளவுக்கு மோசம் இல்ல. ஒரு கணத்தை அடிச்சா மறுகணத்தை திருப்பி காமிக்கணும்னு ஏசி சொல்லியிருக்காரு. நீ காமிக்கிறியோ இல்லையா? ரெண்டு பேரும் மாறி மாறி பொழிஞ்சிட்டாங்க. அடுத்து என்ன செய்ய போறதா உத்தேசம்? உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போலான்னு இருக்க. என்னப்பா பின்னாடி கிண்டல் பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு ரெண்டு பேரும் என் கண்ணத்துல தாண்டா அடிச்சானுங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருத்துடைய நெஞ்சிலேயே நான் அடிக்க போறேன். என்ன பண்ண போற? என்னது செக்கு பாம்? ஒரு மனசு பேசிட்டு இருக்கும் போது பல கட்டிருக்க. என்னன்னு கேளு. என்னன்னு சொல்லு. இது சாதாரண செக் இல்லடா. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு பிசினஸ் எல்லாத்துக்கும் நான் வைக்க போற செக்கு. அவங்கள பிரிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. பாப்போம். என்னது டெண்டர் கைவிட்டு போச்சா? எப்படியா? அவர் கேட்டா அவர் எப்படி சொல்லுவாரு? என்ன கேளுங்க, நான் சொல்றேன். என்ன பிரதர் சொல்லு. என்ன பாக்குறீங்க? நான் எவ்வளவோ தூரம் எடுத்து சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இப்ப எல்லாமே கையை மீறி போயிருச்சு. என்னையா? என்னவா? நீ ஏன் எதுக்கு செக் கொடுத்தீங்க? டெண்டர் கொடுத்தேன் ஹுசேன் பாய். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியோ, நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவோ எடுத்து சொல்லியோ கேட்காம அவங்களோட மதராசாவுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கேன். நல்ல வேலை செக் தெரியும் வந்துருச்சு. பாஸ் ஆன செக் எவ்வளவு இருக்கும்? எப்பா இந்த நீதி நேர்மை நியாயம் தர்மம் இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன திடீர்னு தேவையில்லாத வார்த்தையில ஞாபகப்படுத்துறேன்? இல்ல, ஊராங்காசில கொள்ளையடிச்சு ஃபேக்டரி ஏற்றியே, அதனால உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். இது பாரு, இந்த நீதி நேர்மை நியாயத்தெல்லாம் யோசிச்சிருந்தா அர்ஷத் மேதா நம்ம நாட்டுல பிறந்திருக்க முடியுமா? அது சரி, இந்தியாவில நல்லது உதாரணம் இருக்கோ இல்லையோ, கெட்டதுக்கு 1008 உதாரணம் இருக்கு. சரி, அவன் இன்னொரு வார்த்தை சொன்னியா இல்லையா? அவனுக்கு தெரியாம இவனை கூப்பிட்டுருக்கேன், இவனுக்கு தெரியாம அவனை கூப்பிட்டுருக்கேன். சரி, ரெண்டு பேர் வருவானுங்க. பாய் வந்து பெருசா ஏதோ பாலத்தை திறக்க போற கவர்னர் மாதிரி கத்திரிக்கோல் எடுத்துட்டு ரிப்பன் கட் பண்ண போவேன். நான் கட் பண்ணிடுவேன்ல. நீ ஒரு 5 நிமிஷம் இருங்க. அவரும் வந்துட்டுமே உடனே பாய் நட்டுக்குவான். ஐயா, அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு போயிடுவான். உடனே சுந்தரம்பிள்ள கிட்ட போய், ஐயா அவர் போயிட்டாரு, நீங்களாவது நல்ல நேரம் போறதுக்குள்ள இந்த ரிப்பனை வெட்டிடுங்கம்மே. அவனை எப்ப நான் பார்த்தனோ அப்பவே கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு அவனும் போயிடுவான். என்ன பொறுத்த வரைக்கும் அவமானப்படுத்தணும், ஆனா அவமானப்படுத்தின விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அதான் டெக்னிக். சரி, இந்த லிஸ்ட்ல வேற யாரையா வச்சிருக்கியா? ஜமால் பாய் கூப்பிட்டுல. அவர் என்ன பண்ணாரு? அங்க வந்து பாரு. பாவி. வணக்கம் தேவரே. வணக்கம். கொஞ்ச நாளாவே பாக்குறேன், ஆடு பின்னாலே இழையுது. மாரித்தாங்க நேர்ந்து விட்டுருக்கோம்ல, பெட்ரோம்
கூப்பிடுறோம், வந்துருங்க கொத்துக்கு. கொத்துனா இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட சாப்பாடு போடுவீங்களே? அதான் அதான் வரலமா? கண்டிப்பா. என்ன மறக்காம கூப்பிடுவீங்க? கண்டிப்பா கூப்பிடுறோம். என்ன கூப்பிடுறது பெருசு இல்ல, இத வெட்டும் போது ரெண்டு தொடை எனக்கு தான். கண்டிப்பா நிறைய தீனி போடுங்க, நல்லா குண்டாக்குங்க. ஆடு நம்ம ஆடு, நம்ம நல்லா சாப்பிட வேண்டியது. அட்டு இருக்க முதலாளி, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள். உழைப்பால உயர்ந்தவங்க நீங்க, உங்க கையால திறந்து வைக்கணும். ரொம்ப பிரமாதமா இருக்கு முதலாளி. ஒரு அஞ்சு நிமிஷம். ஓகே ஓகே ஓகே. வணக்கம் முதலாளி, வாங்க வாங்க. ஏயா, இவன் இருக்க இடத்துக்கு நான் வரமாட்டேன் தெரியல உனக்கு. தெரிஞ்சு ஏன் என்ன கூப்பிட்ட? அவரும் என் முதலாளி தானுங்க. நீங்களும் என் முதலாளி தான். போயாங் முதலாளி. அவனை வச்சு தரலே. நல்ல நேரம் போறதுக்குள்ள உங்க கையால வெட்டிடுங்களேன். ஐயா, அவன் மூஞ்சியை பார்த்தா எங்க நல்ல நேரம் வரும்? நீயே கட் பண்ணு போயா. எப்பா சபாபதி, அவங்களுக்கு அவங்கள பத்தி தெளிவா தெரியுதோ இல்லையோ, நீ ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. நடத்துவோம் நாடகத்தை. ஏயா, அவங்க ரெண்டு பேரும் மோத விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. யோ, உன்ன நான் கூப்பிடவே இல்லையே, நீ ஏன் வந்து உயிர் எடுக்கிற? போய போய் போய். ஏப்பா ஒரு நிமிஷம், உனக்கே கொஞ்சம் அதிகமா தெரியல. ஓர் இப்படும் ஓங்க திரி, நீயே வெட்டிக்கிற வேண்டியதானே. ஏயா வீட்டுல தூங்குறலாம் கூட்டி வில்லையம் பண்ணி விடுற. அவனுங்களே வெட்டி விட்டுட்டே இருக்கணுமையா, அதுக்கு தானே வெட்டுறதுக்கே கூப்பிட்டது. மகா ஜனங்களே, அண்ணன் கத்திரிக்கோளால ரிப்பேர் கட் பண்றாரு, சோலா கைதட்டுங்க. மவுண்ட் ரோட்ல பைக்ல வந்துட்டு இருந்தம்மா, லைசன்ஸ் வேற இல்ல. ஐயோ, போலீஸ்காரன் நிப்பாட்டிட்டான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, 40 பைசா கொடுத்து விட்டுட்டான். அன்னைக்கு தகராறு பண்ணவனுக்கு வந்திருக்கிறானுங்க. அன்னைக்கு எங்க அம்மா வந்ததால தப்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு அவனுங்கள சும்மா விட கூடாதுரா. நான் போய் அவனுக்கு உண்டுல நாக்குறேன், நீ பார் வேடிக்கைய. என்னங்க என்னங்க இது, விட்டுட்டு ஓடுனதுக்கு அடிக்கிறீங்க? அடிச்சவன் பேர சொன்னா அடிக்கிறீங்க? ஏங்க இவனுக்கு பட்டடி அவனுக்கு பட்டிருக்கும்ல. என்னடா என்னன்னு ஆட்டையே அப்படி பாக்குறீங்க? டே என்னடா இது, நாலு நாளைக்கு முன்னால குண்டா கொழு கொழு இருந்துச்சேடா, இப்படி அழிச்சு போச்சேடா. டே, செடி மரம் கொடி எல்லாம் போட்டு நல்லா குண்டாக்குங்கடா. இதை வெட்டும் போது நாலு தொடையும் வயிறு எனக்கு தான். அப்ப எனக்கு தீனி போட்டு வளர்க்குறவனி தலையெடுத்துக்க. அப்ப தேவருக்கு தேவருக்கு கிட்னி கொடுத்துருவோம். பரம்பரையா இது கோயில்ப்பா, வெளியில வச்சுக்கலாங்க. இது பாருங்க, வாடகை காத்து ஓங்கி அடிச்சுன்னா தூக்கி விட்ட மீச சுருண்டுக்கும். இந்த ஆளுக்காக நான் சொல்றேன், ரிகார்ட் டான்ஸ் போட்டோம்னா இந்த மாதிரி சிறுவை ஸ்பெஷல் ஒரு ஜாலியா இருக்கும்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க. நான் மூர் கோயில் திருவிழாவுக்காக எங்க ஜமாத் சார்பில் 5000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறோம். ரொம்ப நன்றிங்க. என்ன பிச்சையா ஏகாஜியர, கோயில பணம் இல்லையா? நீங்க கொடுக்குற 5000 ரூபாய் வச்சுதான் நாங்க இவ்வளவு பெரிய திருவிழா நடத்துறோமா? சபாபதி, நாம எல்லாம் ஒரு தாய்ப்பிள்ளைகளா பழகிறோம். அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நாம அவங்க வீட்டுக்கு பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி பேச்சுல ஒரு பேச்சுங்களா, நம்மளுக்கு அவங்க பிரியாணி பண்றாங்க. ஏங்க அவங்க தேய்க்கு அவங்க பண்றாங்க, இருக்கிற பட்சத்தை நம்ம கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப நாம கெடா வெட்டுறோம், அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறோம். அதெல்லாம் இப்ப வெட்டப்படாது. ஐயோ, வெட்டலாம்ட்டாங்களே. யோ சபாபதி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்னைக்கு அந்த கோயிலுக்காகவோ இல்ல நல்லது கட்டுறதுக்காகவோ 5 பைசா கொடுத்திருக்கியா? டேய், உன்னுடைய டோட்டல் வேல்யூ 5 பைசா தான், நீ எல்லாம் கருத்து பேசுறடா. நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஏய், என்னடா உனக்கு? நீ எல்லாம் ஒண்ணா கூடி பேசிட்டு இருக்கல, நீ என்ன குறுகால? நீ ஒரு பெரிய மனுஷன், அவ ஒரு பெரிய மனுஷன், பக்கம் பக்கமா சேதி வாசிக்கிறாங்க. நான் கேக்குறேன், போடா. அப்புறம் உண்மையிலேயே கெடா வெட்டா. எப்படி சவுண்ட்? சூப்பர்ல. அது சரி, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சின்ன சாமி ஊருக்குள்ள அட்வான்ஸ் பிரச்சனைகளை போட்ட கண்டுபிடிச்சியா? எல்லா டீச்சர் கொடுத்த பாடம் தான். காலனா செலவு பண்ண மாட்டேன், ஆனா இந்த சுந்தரம்பல உட்கார்ந்து இருக்கிற அதே தர்மகத்தா நாக்காளியில நான் உட்காரனா இல்லையா பாரு. அதுக்கெல்லாம் பணம் செலவழிக்க முடியாதுப்பா. உன்ன மாதிரி முட்டா பசங்களுக்கு தாண்டா காசு செலவு பண்ணும், என்ன மாதிரி புத்திசாலிகளுக்கு 10 காசு செலவு பண்ணாம பவர் ஆட்டோமேட்டிக்கா கையில வருது தெரியுமா? ஏப்பா நீ தர்மகர்த்தனா, கணக்கு கொடுக்கல நான் தானே. இதுல முதல்ல நான் உட்காரேன். சரி வா, போலாம் போலாம் வா. Thank you.
தண்ணி பட போது ஓரமா நீ பாத்துக்கலாம். பார்த்தது போதும் போ. என்னடா இனி யார் உரி அடிக்கல? இவங்கெல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க. உரிய அடிக்க முடியலன்னா வீட்டுல போய் தூங்க வேண்டியதுதானே? பாத்தியாடா பொட்டச்சிங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு. இனி என்னால தாங்க முடியாதா? போடா, என்னால முடியாது, நீ போடா. இவன் போய் இன்னத்த பண்ண போறானோ? என்ன கணக்கு பாக்குற? உங்க கோயில்லயே வந்து உயிரை இஷ்டம் பாத்தியா? இருங்க இல்ல இல்ல வா 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 அந்த படம் பாருங்க சார். அது இருக்குல்ல? அதான் பாருங்க சார். வெரி குட். இதுல ப்ளூ வேணும் சார். இருக்கு சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? அது சட்ட துணி எடுக்க வந்தேன். மேல இருக்கு சார். அப்படியா சார்? சரி. ஏங்க இவனை பார்த்தா புடவை வாங்க அந்த மாதிரி தெரியல. இவனை ஃபாலோ பண்ணுங்க. யாருக்காக எடுக்கறீங்க? டாடிக்காக எடுக்கறேன். எப்படி இருப்பாரு? ஃபேரா இருப்பாரு. சரிங்க. ஃபேரா இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ளூ ஷர்ட் நல்லா இருக்கும் இல்ல சார்? ஆமாங்க, கரெக்ட். இந்த லுங்கி என்ன வில சார்? 70 ரூபாய் சார். ஆ ஓகே. எஸ் வாங்க சார். என்ன சார் வேணும்? வாங்க. என்ன சார் மீட்டர்? சரி சார். அதாவது சார் உங்களுக்கு ஆக்சுவலா என்ன வேணும்? புடவையெல்லாம் எங்க இருக்கும்? புடவையெல்லாம் கீழே இருக்கும். ஓகே 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 சார். என்ன சார் இது, வந்தீங்க பாத்தீங்க அப்படியே போயிட்டு இருக்கீங்க, என்ன கிண்டல் பண்றீங்களா? மேல வந்தாரு துணி எடுத்தார அவரு. இல்ல சார், கீழே கூட கலாட்டா பண்ணிட்டு வாங்க, பிடிக்கலாம். அவனை பிடிங்க, விடாதீங்க அவனு. இந்தாங்க மேடம். தேங்க்யூ. எடுத்துருக்கா போல் இருக்கு.
வாடி போலாம். சரி சரி வாங்க போலாம். அம்மா அம்மா என்னடா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. என்னடா அது பிரிச்சு தான் பாரு. உனக்காக அலைஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னடா இந்த வயசுல இதயட போடுறது? சுமாருமா பழைய கர்நாடகா மாதிரி அந்த காஞ்சிபுரம் போடவே எவ்வளவு நாள் தான் கட்டிக்கிட்டு இருப்ப? இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். ஏண்டா இதுவாடா லேட்டஸ்ட் ஃபேஷன்? இது எப்படி இங்க வந்தது? நான் சாரி தாமா வாங்கினேன். சரி சரி இந்த ஷர்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு, இதை நீயே போட்டுக்க. ஆஹா நமக்காக தான் அந்த பொண்ணு செலக்ட் பண்ணி தேடி தேடி வாங்கியிருக்கு. என்னமா இது, சட்டை துணியிலையும் சேர்த்துக்கல லுங்கிலையும் சேர்த்துக்கல, இத கட்டிட்டு எப்படிமா வெளிய போறது? நான் உங்களுக்கு ஷர்ட் தான் வாங்கினேன், எப்படி மாறிச்சோ தெரியல வாப்பா. பரவாயில்லம்மா ரொம்ப நல்லா இருக்கு, நீயே கட்டிக்கமா. யார் பொருளோ நமக்கு இதுக்கு வாப்பா. நல்ல பொண்ணு. ஊருக்குள்ள ஒரு சின்ன சத்தம் கேட்டது, உன்னதான் முதல்ல தூக்கி உள்ள போடுவேன். எதிர்காலத்துல நானே தோட்டக்காரனா உன் நிலைமை யோசிச்சு பாத்தியா? நான் வாட்ச்மேனா இருந்து போறேன். அட நீயே தோட்டத்துக்கு திரண்டிக்கும் போது நான் வாட்ச்மேன் இருந்தா தப்பே இல்லைங்கிறேன். ஆமா என்ன திடீர்னு எதிர்காலத்தை பத்தி இப்படி உனக்கு கற்பனைகள்? ஐயா ஜிகே பஞ்சாயத்து பண்ணி அந்த உசேன் பாயும் சுந்தரம் பள்ளியும் ஒன்னா சேர்ந்து மூடி கிடக்கிற பயிற்சியை திறக்க போறாங்க. அவங்க ஃபேக்டரியை திறந்துட்டாங்கன்னா ஓன் ஜோலி முடிஞ்சு போகும். யார் ஜோலி யார் முடிக்க போறான்னு பாக்கல. என்ன பண்ண போற? ஏதாவது பண்ணவும் இல்ல. என்ன பண்ண போற? பண்ணவும் இல்ல. வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனை வந்துட்டே இருக்கணும். சரி பிரச்சனை இல்லாம பிளைன் ஆனது ஐயா போர் அடிக்க இல்ல புரியல. தண்ணி இப்படி விட்டோம்னு ஐயா தொலை தொலை. ஆமா இதுவே இப்படி அமைச்சு இப்படி இங்க போது பாத்தியா அப்படி மூளை எப்பவுமே ஷார்ப்பா வச்சிருந்தோம் ஐயா அடிச்சு தூள் பண்ணிடலாம். பண்ணு பண்ணு. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக ஜனாதிபதியிலிருந்து பிரதமர் வரைக்கும் ஃப்ளைட்டில் போனாங்க, ட்ரெயினில் போனாங்க, பஸ்ஸில் கூட போனாங்க. ஒரு மனுஷன் பஸ்ஸில் போகிறது கூட தலைமை செய்தியாச்சு. ஆனால் ஏதாவது நடந்ததா? ஏன் எல்லாம் இதுதான். இந்தா பிரிச்சு எடுத்துங்க. ஓகே அப்பு சத்தியமாக சொல்கிறேன், அந்த மகாபாரதம் சேர்ந்து உண்ட பாடம் கற்றுக்கிறோமாப்பா. ஏய் இந்த இதிகாச உதாரணம்லாம் சொல்லி என்னுடைய மாடர்ன் நாலேஜை இன்சல்ட் பண்ண. அப்புறம் ஏன் நீங்கள் காசு கொடுத்து லாதி பண்ணுறேன்? என்னடா அறிவிலாம் பேசிட்டுங்க. அவனை ரெண்டும் ஒற்றுமையாக தொழில் பண்ணானுங்கன்னா நான் இந்த மாலையில் குடியிருக்க முடியுமா? கரெக்ட். அப்பு இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் உனக்கு என்னால் என்னென்ன உதவி வேணுமோ அத்தனையும் செய்கிறேன், ஆனால் என் உயிரை தவிர. அப்புறம் எனக்கு ஒரு 1.5 லட்சம் பணம் வேணும். 1.5 லட்சமா? 1.5 லட்சம் இல்லைங்க 1.5 லட்சம். 10 நிமிஷம் வந்து பணம் காமிச்சு போற அவனுக்கு கட்டு கட்ட பணம் கொடுக்குறீங்க? அவன் பணம் கட்டானே பாடி லாங்குவேஜ்ரா அவள் இல்லைன்னா வேலை நடக்குமா? இங்கே பாருங்க நீங்க எனக்கு பண்ண நல்லதெல்லாம் மறந்து போச்சு, ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு நீங்க செய்த துரோகம் இருக்கு பாருங்க. அத்தனையும் ஃபிளாப்பில் ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன், எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். பணம் கேட்டு கெஞ்சறியா இல்லை மிரட்டுறியா? கர்மத்தை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஏங்க இந்த நாய் இருக்குல்லங்க, எலும்பு போட்டா வாலாட்டம், எட்டி முடிச்சா கடிக்கும். நான் வாலாட்டதா கடிக்கிறாரு நீ தாங்க முடிவு பண்ணணும். ஆனா அதே நாய் லைசன்ஸ் இல்லாம தெருவில் சுத்திட்டு இருந்ததுன்னா கார்பரேஷன் தாரில தூக்கி போய் சைனடை வச்சு கொண்டுருவாங்க. அப்ப நீ நாயின்றீங்களா? நாட்டு நாயிடா, காசு கேட்டதுக்காக அனுமதிக்காத. இங்க பாருங்க ஜாக்கிரதையா சொல்லுங்க, பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஏங்க இங்க பாருங்க பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்க? ஏங்க பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்க? ஏங்க 25 வருஷம் பழக்கம்ங்க. ஏங்க நீயும் பழக்கம் போட. பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்க? போடாங்க. பரவாயில்லையே நம்ம பாடி லாங்குவேஜ் கூட பயப்படுறானுங்களே. மாமே மாமே சலாமலைக்கும் மாமே. சலாமலைக்கும் மாமே. மாமே உங்கள்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும் மாமே. நம்ம ராவுதர் கடை கொண்டு வச்சது யார் தெரியுமா? யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம சபாபதி மாமே. சபாபதி மாமே. படிச்சவர் நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க.
குடிச்சு புட்டு இந்த மாதிரி உளறாதீங்க மாமே. படிச்சவெல்லாம் குடிக்க கூடாதுன்னா ஒயின் ஷாப் மூடிடா மாமே. அதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்ல மாமே. பெரியவங்க நீங்களா சேர்ந்து ஊற விட்டு அவனை விரட்டுங்க மாமே. பாருப்பா சொன்னா கேளுங்க மாமே. நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன். சொன்னா கேளுங்க மாமே. நான் இப்படி சொல்றேன் யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க மாமே. கலரனவளப்பா 7 ரூபாங்க போலியா. டேய் அவள பெரிய உண்மையா சொல்றேன் உனக்கு கலர் வேணுமாடா. டேய் நம்ம ராவுத்தர் கடை குண்டு வச்சது யாருன்னு தெரியுமா உனக்கு? ராவுத்தர் கடை யாரு? சபாபதிரா. எந்த சபாபதி? தாடிக்காரன்டா. தாடிக்கார சபாபதி நம்ப முடியலையே. நான் சொல்ல மாட்டேன் நீ. நான் சொல்ல மாட்டேன் நீ. நான் சொல்ல மாட்டேன். நம்பிடுமா நம்பிடுமா. ஏன் கிட்ட சொன்ன இல்ல அந்த கடையில நாலு பேர் நிக்கிறாங்க பாரு அங்க விட்டு போய் சொல்லு. அண்ணே பாம் இங்க வெடிக்குது அங்க வெடிக்குதுன்னாங்க. கடைசியில பாத்தீங்களா நம்ம ஊர்லயே வெடிச்சிச்சு. பாம்ங்கிறது எந்த ஊர்ல வச்சாலும் வெடிக்குமியா? சரி ஆமா இந்த பாம கண்டுபிடிச்சது யாரு? யாரு வெள்ளக்காரன் தான். ஆமா நீங்க எங்கனா பாம் வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் வச்சது இல்ல இனிமேல் தான் வைக்கலாம்னு இருக்கேன். எங்க எங்க உனக்கு தான் என்ன சொல்லு பேச கூடாதுல்ல. ஓடுறேன் பாரு கேஸ் சிலிண்டர். என்ன மாமா கடைக்கு நீதான் பாம் வச்சாம ஊர்ல பேசிக்கிறாங்க? யாரா சொல்றது? நம்ம கணக்கு போலதான் உன கூட தான் பில் நடனோட கூட்டாளி பேசிக்கிறாங்க. போட வேலை பாட்டு. ஏய் அந்த கணக்கு பார்த்தா வர சொல்ற. ஆமா சில பேர் சொல்லிட்டு செய்வாங்க. நீங்க சொல்லாம நிறைய காரியம் செய்றீங்க போல. இல்ல இல்ல நானே உனக்கு பாம் வைக்கிறேன்னு சொன்னலையா அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே கணக்குக்கு தான் கணக்கு பார்த்து வைக்க போறேன். மை ஹெல்ப். ஓகே ஆயா கணக்கே என்ன இன்னைக்கு ஆளை வச்சு அடிச்சு விட்டு எது குடியா சொன்னப்ப? அட முடியா பகலாவே இருக்குமா ராத்திரி பகல் எல்லாம் மாறி மாறி வர்றதா? இந்த உதாரணம் கேக்குறேன் நான் வரல. என்ன விஷயம் எதுக்கு வர சொன்ன? உட்காரியா உட்காரு பேசலாம். ஐயா ஐயா நான் ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கான். என்னை பத்தி நீ ஊர்ல போய் தப்பா பேசலாமா? நல்லா இருக்க நீ இல்லாம நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கேனா? அல்லது நீ இல்லாம நான் இந்த அளவு உயர்ந்திருக்க முடியுமா சொல்லு பாக்கலாம். நான் ஒரு முடிவு கொண்டையா என்னுடைய பிசினஸ்லயும் ஃபேக்டரிலையும் பார்ட்னர் ஆகுறதுன்னு. என்னது? ஆமாயா நம்பிக்கை இல்லையா? அப்புறம் அந்த டவுன்ல இருக்கிற கடையை கும்பேர்லயே ரிஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன். ஸ்டாம்ப் பேப்பர் கூட நான் எம்பணத்துலயே வாங்கிடுறேன். அதுல வேணா நீ உன் பையனுக்கு எஸ்டிடி போட்டு வச்சு கொடுத்துரு. என்ன ரோட்டில் போகிற வரவெல்லாம் செல்போன் வச்சு சுற்றிட்டு இருக்கிறேன். இப்போ போய் எஸ்டிடி போட்டு வைக்கிறேங்கிற சரி ஊசிட்டா என்னமோ பண்ணிக்க. இல்லை நீ சொல்கிறதெல்லாம் சரித்தான். ஆனால் நீ எது பேசுகிறாலும் பொய் சொல்கிற மாதிரியே என் மனசுக்கு தோணுதே. ஏன் உன்னை நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே வர சொல்லி முடிச்சு போடலான்னு தான் இருந்தேன். முடிச்சு போடலாம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கலான்றியா? ஆனால் இன்றைக்கி அஷ்டமி நாயமே நாங்கள் பண்ணுற நல்ல காரியத்தை நல்லா நல்லா பண்ணலாம்னு தான் நேராக உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன். இந்தா செலவுக்கு வச்சுக்க. எதுக்கு காந்தி இப்படி முறைச்சி பார்த்துட்ருக்கேன் வாங்கி உள்ள வையே. இனி என்ன பண்ண சொல்றப்ப? உன் பையனுக்கு அவனுக்கு கடை வாடகைக்கு தரமாட்டேன் ஒரே காரணத்துக்காக தான் அங்கே பாமே வச்ச தெரியுமா? ஏய் இங்கே பாரு உன் தேவை தண்ணி கொண்டு வச்ச என் மகனுக்கு ஒன்றும் இல்லை. ஏப்பா நம்ம ரெண்டு பேரும் எத்தனை வருஷம் பழகிட்டு இருக்கோம். நான் தான் அந்த கடைக்கு பாம் வச்ச நீ ஊருக்குள்ள போய் சொன்னா ஜனங்க அதை நம்புவாங்களா மாட்டாங்களா? அதை நம்பி போலீஸ்கார என்னை பிடிச்சிக்கொண்டு உள்ள வச்சுட்டானா நாளைக்கு உனக்கு கஷ்டம்னு வரும்போது உதவி சேர்க்க ஆள் வேண்டாமா? அதை நீ யோசிக்கணும். அதனால நீ ஊருக்குள்ள போய் யார் யார்கிட்டலாம் நான் பாம் வச்சேன்னு சொன்னையோ அவங்ககிட்டலாம் நான் விசாரிச்சு பார்த்தேன். அவர் வைக்கல அவர் நல்லவர்னு சொல்லணும். இப்படி நான் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு தான் லூசு சொல்ல மாட்டாங்களா ஊர்ல? உன்னை என் ஜனங்க என்ன பேசணும்னு நானெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். போ தண்ணி போடு. ரெட் லேபிளியா? எல்லா லேபிளையும் நாங்கள் பார்த்துருக்கோம். நீ சொன்னது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி தருவியா? என்ன இப்படி நம்பிக்கையெல்லாம் பேசிட்டு நீ? போயிட்டு வந்துடுறேன் அன்னைக்கு பார்த்து. ஏய் குணா. யோ கணக்கே பசியில சாப்பிட்டு இருக்கும் போது ஏன் அப்படி டிஸ்டர்ப் பண்றேன்? உன்னை டிஸ்டர்ப் பண்ண என்னடா பண்ண போறேன் சொல்றேன் கேளுடா. நேத்து ராவுத் ரெட்ல கொண்டு வச்சு சபாதின்னு சொன்னேன்ல அவர் இல்லடா நான் சும்மா சொன்னேன். யோ என்னப்பா இது உள்ள போன பட்ட மேல வந்ததுமே ஏன் பா அடிக்கடி வார்த்தை மாத்தி பேசுறீங்க? இல்லடா அவர் வைக்கலடா நான் சொல்றத நம்புடா. அடப்பாப்பா நீ வேற. அவர் வைக்கலடா. யோ வேற எங்க போய் சொல்லு பையா. அக்பரே இப்போ என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணா. நேத்து போதைய போட்டு சபாதினை பத்தி தப்பா பேசிட்டேன். குண்டு வெடிப்புக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. இப்போ நீ போதையில இருக்கியா? இல்ல 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 இல்ல. பின்னே ஓலற? நான் நல்லா தானப்பா பேசுறேன். நல்லா தான் பேசுறேன். இந்த புடி இத சாப்பிட்டு வேலை பார்த்துட்டு போய் நேரு போ. துண்ணேண்டா. மாமே சலாம். மாமே சலாம். நேத்து தண்ணியை போட்டு முட்டாத்தனமா சபாதி பத்தி தப்பா பேசிட்டேன். இந்த குண்டு வெடிப்புக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல. தப்பா நினைச்சுக்கிறாங்க மாமே. ஏன் அப்படி குடிச்சுட்டு ஓலறீங்க? இது உங்களுக்கு நல்லதுல ஊருக்கு நல்லதுல. பொறுப்பா நடத்துங்க போ. வரேன் மாமே. இவன் மாத்தி மாத்தி சொல்லிட்டு போறானே எது உண்மையா இருக்கும்? நாட்டில் பைத்தியக்காரர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருவதாக சமீபத்திய புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? அடுத்தவன் வீடுனா தான் மேல உட்காரதா கீழே உட்காரதாங்கிற ஈகோ ப்ராப்ளம் எல்லாம் வரும். இந்த வீட்டு டாக்குமெண்டே என் பேர்ல இருக்கு.
எங்க உட்காந்த என்ன? நீ வேணா மேல உட்காந்துக்க. அப்புறம் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தியா? தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வாசிக்க மாட்டாங்க. உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி தெல்ல தெளிவா எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வந்தேன்ல. தேங்க்யூ. அப்புறம் நீ நம்ம கம்பெனியில பார்ட்னர் ஆகணும் ஆசைப்பட்டீங்கள? ஆமா, ஆக்கிறது முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா உன்னை போய் தப்பா பேசிட்டேனே, என்ன கழுவி போறாதா? அழுகி போறது எதனா வாழைப்பழமா? சாகிற வரைக்கும் வாயிலேயே இருக்கிற விஷயம் இல்லை. இது பாரு, உள்ள நாலு கிரிமினல் லாயர்ஸ் இருக்காங்க, டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்காங்க, நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறேன். இல்ல நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது. அக்ரிமெண்ட் போடுறதுக்கு சிவில் லாயர் தானே தேவை, கிரிமினல் லாயர் எதுக்கு? நாம ரெண்டு பேரும் கிரிமினல்ல. மனுஷனுக்கு ஒரு பொசிஷன் வருதுன்னு ஒன்னு சந்தோஷத்து பாத்தியா? ஆனா அவன் பொசிஷன் என்னங்கிறது உள்ள போலாம் தானே தெரியும். என்னடா கிழிஞ்சு போன டாக் கொண்டு வர ஒண்ணு 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 இல்லையா? நீ நீ என்னடா அது சிக்னல் கிடைக்காது செல்போன் மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டு விட்டு வருது. முதல்ல நீ போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். போட்டே லேசா அடிங்கன்னு சொன்னா பீஸ் பீஸ் ஆகிட்டீங்களா? 25 வருஷம் பழக்கம்டா. பாவம். இது ஜர்தா பீடா, எனக்கு சாப்பிட்டா கிருன் ஏறும். இது ஸ்வீட் பீடா அமீருக்கு, சாப்பிட்டா வாய் மட்டும் தான் செவக்கம். இந்த ஜர்தா பீடா இங்க வைக்கிறேன், அது எனக்கு. இது ஸ்வீட் பீடா போடா, இங்க வைக்கிறேன், அது உங்களுக்கு. புரியுதா? எவன்கிட்ட பேசிட்டு இருக்கானோ தெரியலையே. இங்க பையன் சொல்லுமா? இல்லம்மா எந்த பிரச்சனை இல்லை, நான் டெஃபினட்டாக ஃபோன் பண்ணுறேன். ஹாய், அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாது. நீ ஃபீல் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன். இல்லை நீ கவலைப்படாது, நீ கவலைப்படாதன்னு சொல்கிறேன்ல. இல்லைம்மா இங்கே பையன். ஆ சொல்லுமா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா. ஓகே பாய். என்னடா அது, எவனுமே நம்ப மாட்டேறாங்க. பைத்தியமணியும் முடிவு பண்ணிட்டாங்களா? டேய் நம்ம குடுடா, தீப்பட்டி யார் கொடுக்கா? டூர் போயிட்டு வரணும்டா. டேய் அன்பர், உனக்கு முதலாளி கிட்ட போய் ரெண்டு ஒண்ணா நிக்குது, அது பார்த்து உண்மையே சொல்லிரலாம். தனியா போய் நம்ம என்ன பண்ண முடியும்? தம்பி 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 நல்லா இருக்கீங்களா? தம்பி உங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற தாடிக்காரன் பார்த்தேன், உங்களையும் பிரிச்சிடும். தம்பி உங்க குடும்பம் ரெண்டும் பிரிஞ்சது காரணம் அவன் தான். தம்பி அந்த ராவத்து ரெடியில கொண்டு வச்சது அவன் தான். தம்பி இவன் அடிச்சு என் கை வலிக்கிறான், இவன் சரியான பைத்தியக்காரன். டேய் குணா, என்னடா குணா நான் சொல்றத நம்படா. டேய் இவனை போய் பைத்தியக்காரன்றீ? ஆமா அக்பரு, இவன் நம்மள எல்லாம் பைத்தியக்காரன் ஆக்க வந்திருக்கான். இவனை சபாபதி உங்கூட எத்தனை வருஷமா பழையிருப்பேன், இனி லூசுன்னு சொல்லி ஊருக்குள்ள எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. டேய் உனக்கே நியாயமா இருக்காடா? எந்த பைத்தியமே எத்தனை பைத்தியம் ஒத்துருக்கு? ஏர்வாடியில இடம் புக் பண்ணிருக்கேன், கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறேனே. லூசு, என்னடா நீ லூசுங்கற? டேய் இறறா இறறா லூசு, யாரா லூசு? நீதானா லூசு?
இந்த பாரு உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு பிள்ளைகளுக்கு எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட சொல்லிட்டேன். சொந்த வீட்டுல திருடுறான், அவனை கேட்ட லூசுங்கற. இப்ப உன்ன மாதிரி அடுத்த வீட்டுல திருடணும். சபாபதி, நான் என்ன சொன்னேன் உனக்கு சரியில்லை, பேசாம ஏர்வாடியில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப முத்தி போச்சு, பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. என்னடாச்சு? சரியான பைத்தியங்காரர் வீட்டுல இருக்கிற காசுல எடுத்து கீச்சு கீச்சு போட்டுக்கிறாரு. ஹலோ சபாபதி சார், வீடு எங்க இருக்க? ஏன் என்ன விஷயம்? செத்துட்டானா அப்பா? பிரச்சனை முடிஞ்சு சார். அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவர் ஃப்ரெண்ட் யாரோ கணக்கு புள்ளியாம அவருக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதான் அழிந்து போலான்னு வந்திருக்கோம். எங்க இந்த ட்ரீட்மெண்ட் என்னென்ன செய்வாங்க? கூட்டு போனா ரெண்டு காலையும் பெரிய பெரிய சங்கிலியா மாட்டுவோம். அப்புறம் மாசத்துல நாலு தடவை கரண்ட் ஷாக் கொடுப்போம். அப்ப குணமாயிருவா சார்? அதெல்லாம் நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? நாலு நாள் ஆகலாம், நாலு மாசம் ஆகலாம், இல்ல நாலு வருஷம் கூட தான் ஆகலாம். அப்படின்னா டேக் அப் தான். டேக் அப் மேலதான் என்ன நீ எல்லாம் பர்சேஸ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? பில் எல்லாம் போட்டாச்சா? ஆ, நீங்க எல்லாம் வாங்கிட்டீங்களா? நான் எல்லாம் வாங்கிட்டேன். அம்மா, 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 கொஞ்சம் நில்லுங்கம்மா. அம்மா, 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 தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. சபாபதி உங்க குடும்பத்தை கெடுத்தப்ப நானும் கூட இருந்தேம்மா. அந்த பாவத்துக்கு தாம என்ன இப்ப ஊரே பைத்தியம்னு சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சொன்னா தாம என்ன பைத்தியம் இல்லைன்னு நம்புவாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா, தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. எழுந்துருங்க. சொல்லுங்கம்மா. சரி, நாங்க பாத்துக்கிறோம்.